ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயம் வெளியிடும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல தமிழகத்திற்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு வஞ்சனையுடன் செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்தும், சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் திமுக தொடர் வெற்றிகளை பெற்றதற்கு முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், மக்களுக்கு நலத்திட்டங்களை அளித்திருக்கிறோம், அதை ஓட்டுகளாக மாற்ற களப்பணி அவசியம், ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு. சுணக்கமின்றி தொடர்ந்து செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்று கட்சியினருக்கு ஊக்கம் கொடுத்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்திருக்கின்றன. மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மீதான புகார்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும். அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் ஆட்சியையும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன். திமுக கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். மேலும் திமுகவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.